கல்முனை மாநகர சபையில் ஒழுங்கு செய்யப்பட்ட வருடாந்த வாணி விழா இன்று திங்கட்கிழமை 23 வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநகர சபையின் நிர்வாக பிரிவு பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என் பரமேஸ்வரவர்மன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாநகர ஆணையாளர் ஏல் எம் அஸ்மி, உதவி ஆணையாளர் ஏ எஸ் எம் அசீம், பொறியியலாளர் எஜ்ஜாசி, வேலைகள் அத்தியட்சகர் வி உதயகுமரன் ஆகியோருடன் பிரிவு தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்களும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பெரிய நீளவாணை சிறிமகா விஷ்ணு தேவஸ்தான பிரதம குரு ஈசான சிவம் பத்மநிலோஜ சர்மா அவர்கள் சிறப்பு பூசையை நடத்தி ஆன்மீக உரையையும் நிகழ்த்தினார். அத்துடன் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் கே வரதராஜன் சகலகலாவல்லி மாலை பாடலை பாடினார். ஒரு திகதி அல்லது ஒரு திதி அல்லது ஒரு நாள் நட்சத்திர நோன்பு அல்லது விசேஷமான நைவேத்திய நோன்பு என்று பல வகைப்பட்ட நோன்புகளையும் கடந்த காலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது போன்றும் அந்த ஏற்பாடுகள் நாட்டிலே சமத்துவமாகவும் நல்ல ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்ற கருத்தோடு அமைப்பாக மாநகர சபை முன்னோடியாக இந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றது. காரணத்தினால் இவ்வாறான நிகழ்வுகள் எதிர்வரும் காலங்களிலும் இந்த முறை